சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் படம் பேட்டை. ரஜினி, விஜய் சேதுபதி, நவாசுதீன் சித்திக், சசிகுமார், சிம்ரன், திரிசா, பாபி சிம்கா எனும் பெரும் பட்டாளமே இதில் நடித்திருக்கின்றனர். அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸாக உள்ளது. படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஒன்றில் நடைபெற்றது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நடிகர் விஜய் சேதுபதி, பாபி சிம்கா, சசிகுமார், சமித்திரகனி போன்றோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய சூப்பர் ஸ்டார், கஜா புயலால் உயிரிழந்து வீடுகளை இழந்து தவிக்கும் மக்களுக்கு உதவி செய்யும் தருணம் இது. கஜா புயல் மிகப்பெரும் பேரழிவை சந்தித்துள்ளது. இந்த பேரழிவை அரசாங்கத்தால் மட்டுமே சரி செய்ய முடியாது. நாமும் கைகோர்க்க வேண்டும். 2.0 படத்தை வெற்றியடைய வைத்த அனைவருக்கும் நன்றி. இந்த பாராட்டுகள் அனைத்தும் இயக்குனர் சங்கர் தயாரிப்பு நிறுவனத்தையே சேரும். 2.0 படத்திற்கு பிள்ளையார் சுடி போட்டதே கலாநிதி மரந்தான். எனக்காகவும் சங்கருக்காகவும் படத்தை வாங்கினார். படம் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தார். 2.0 படத்தையும் அவர்கள் தயாரித்திருக்க வேண்டியது, ஆனால் இடையில் ஏற்பட்ட சிறிய தடங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சிறிய இடைவேளைக்கு பின்னர் சன் பிக்சர்ஸ் மீண்டும் தயாரிப்பை இறங்குவதாக தெரிவித்தனர். விஜயுடன் ஒரு படம் பண்ணுறோம், நீங்களும் ஒரு படம் பண்ணுங்க என்றனர். இவ்வளவு சிறப்பான ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கும்போது யார்தான் வேண்டாம் என்று சொல்லுவாங்க. மகிழ்ச்சி, பண்ணலாம்னு சொன்னேன். சில இயக்குனரும் கதையை கேட்டோம், எதுவும் செட் ஆகவில்லை. அப்போது 2014 கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதையை சொல்லியிருந்தார். உடனே நினைவுக்கு வந்தது. நான் கார்த்தியை தொடர்பு கொண்டேன், அவரை தயாரிப்புடன் பேச சொன்னேன். அவரும் பேசினார். படம் ஓகேயானது. பேட்டை படத்தை தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது, அன்பு தொல்லை அதிகமாக இருக்கும், அதனால் வெளிமாநிலத்திலும் பண்ணலாம் என்று முடிவு செய்தோம். கார்த்திக் என்னுடைய மிகப்பெரிய ரசிகர், எல்லாத்தையும் பார்த்து பண்ணியிருந்தார். வில்லன் யாருன்னு கேட்டேன், விஜய் சேதுபதினு கார்த்திக் சொன்னார். சந்தேகம், எப்படின்னு கேட்டேன். நான் பார்த்துக்கிறேன் சார் என்று கார்த்திக் சொன்னார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஓகே சொல்லிட்டாருன்னு ஃபோன் வந்தது. இரட்டிப்பு மகிழ்ச்சி. விஜய் சேதுபதியோடு படம் பார்த்திருக்கிறேன். அவருடன் பழகிய பின்னர் தான் தெரிந்தது, அவர் சாதாரண நடிகன் இல்லை, அவர் ஒரு மகா நடிகன் என்று. நல்ல மனிதர், பொறுமையான மனிதர். பேச்சு, சிந்தனை, கற்பனை அனைத்தும் வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு நல்ல நடிகருடன் நடித்த அனுபவம் எனக்கு கிடைத்தது.